எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வார வாரம் தொடர்ந்து நடத்துகிற இந்த சைக்கிளிங் வீடியோ வந்து இன்னைக்கு 5வது வாரமாக 2022 ஃபஸ்ட்டு நாள் நம்ம கணபதிபாளையம் வந்திருக்கோம். பல்லடம் உழவர் சந்தையிலேருந்து கணபதிபாளையம் சந்தை வரைக்கும் நம்ம இன்னைக்கு சைக்கிளிங்கு வந்திருக்கோம். சுமார் ஒரு 12 கிலோமீட்டர் அப் அண்ட் டவுன் வந்து பார்த்திங்கன்னா 24 கிலோமீட்ரு. இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதே மாதிரி சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே ஆல் நம்பிக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காட்டு போவக்குள்ள தலை பிஞ்சி ஓஞ்சிக்கோ, தார் ரோடு மேல எங்க சைக்கிள் தான் சீச்சிக்கோ. தில்லேலே தில்லேலே தில்லேலேலே தில்லேலே 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 தில்லேலேலே தில்லேலே. பறக்குது பா சைக்கிள் சக்கரம். இல்லே லேலே தில்லே லல தில்லே லேலே தில்லே லலே தில்லே லேலே தில்லே காட்சிக்கும் சைக்கிளோடு சேர்ந்து நின்னாவா நாங்கு செவந்துக்கும். தில்லேலே தில்லேலே தில்லேலேலே தில்லேலே 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 தில்லேலேலே தில்லேலே. போகுதே உடஞ்ச ரோட்டில் தில்லேலே 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 தில்லேலே. சலிக்காம ஓடுது பாசங்கு சக்கரம், அலா காக்க ஓடும் எங்கள் சைக்கிள் பத்தரம். தில்லே லேலே தில்லலே தில்லே லேலே தில்லே லேலே தில்லே லேலே தில்லே லேலே தில்லே லேலே தில்லே லேலே தில்லே லேலே. கண்ணீரோடு வாழுறோம் கரையில நின்று
சைக்கிளில வர பாரு அம்மா பொண்ணு தில்லேலே 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 சைக்கிளோடு சேர்ந்து நின்னாவானாங்கு செவந்துக்கும் தில்லேலே 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 அனைவருக்கும் வணக்கம். நான் ஒண்டிப்பதியிலிருந்து, எனக்கு வயது 70. நான் ஒண்டிப்பதியிலிருந்து பல்லடம் வந்து, பல்லடத்திலிருந்து கணபதி பாளையம் இந்த சைக்கிள் இயக்கம் சார்பாக வந்து கொண்டிருக்கிறேன். இப்போது வந்திருப்பது கணபதி பாளையம். கணபதி பாளையத்திலிருந்து கணபதி பாளையத்திற்கு வந்திருக்கும் மக்கள் அனைவரும், நீங்கள் வண்டியில் வந்திருக்கிறீர்கள், டூ வீலரில். ஆனால் நீங்கள் சைக்கிளில் வர வேண்டும். சைக்கிளில் வந்தால்தான் ஆரோக்கியமாக இருக்க முடியும். எனக்கு வயது 70. நான் எப்படி இருக்கிறேன் என்று பாருங்கள். இதை பார்த்தாவது நீங்கள் சைக்கிள் ஓட்டுங்க. என்னோடய பேர் ரங்கசாமி, ராஜாங்க ரங்கசாமி. நான் செகண்ட் ஸ்பீஸ் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கனவத்தில் தான் இருக்கிறேங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் 1 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப ஃபேட்டாக இருப்பேன். வியாபாரம் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு டெய்லி ஒரு 2 கம்பெனி சுற்றுறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போதுண்டா சாமின்ருக்கு. ஆனால் இன்றைக்கி குறைஞ்ச வச்சு நான் ஒரு 20 கம்பெனி பத்தில் ஏறி ஏறங்கிறேன்.
சங்கடப்படாமல் வியாபாரம் பண்ணுறேன். அதில் என் பொருளாதாரம் உயர்ந்திருக்குது, என்னோடய மகிழ்ச்சி அதிகமாக இருக்குது, என்னோடய வயசு பார்த்தீங்கன்னா 34. ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன அப்படி மேக்ஸிமம் வந்து சொல்ல முடியாது. அதனால் என்னென்னா இதுக்கெல்லாம் காரணம்னா சைக்கிள் தான். ஸோ எல்லோரும் சைக்கிள் ஓட்டணும். என்னை பார்த்தா எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க, சைக்கிள் என்ன இவன் இப்படி ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு. ஆனால் யார் ஓட்டுற மாதிரி ஒன்றும் தெரியல. இவ்வளோ பெரிய ஊர், மிகப்பெரிய ஊர் இது பார்த்தீங்கன்னா, பல்லடத்துலேயே மிகப்பெரிய ஊராச்சு. ஆனால் இங்கே யாருமே வந்து சைக்கிள் ஓட்டுறது வந்து பெரிய குதிரை கொம்பாக இருக்குது, எல்லோரும் வண்டியில் சோம்பேறி ஆகிட்டோம், அவ்வளோதான் மேட்ரு. ஸோ அண்ணாரு பார்த்தீங்கன்னா இவரை பார்த்து எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. அவர் சைக்கிள் இயக்கத்தோட எல்லோரும் பொறுப்புட்ருக்காங்க. இவங்களாம் சைக்கிள் ஓட்டுற பார்த்து எனக்கு என்னமோ இன்னும் 20 வயசு கம்மியான மாதிரி இருக்குது. ஸோ எல்லோரும் சைக்கிள் ஓட்டுங்க, இந்த பேரின்பத்தை நீங்கள் அடைங்க, எல்லோரும் ஆரோக்கியமாக வாழுங்க, நல்லதாக சாப்பிடுங்க. இது இந்த சைக்கிள் ஓட்டினா உங்களுக்கு எல்லாமே தோணும், இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். ஸோ எல்லாம் நல்லா இருங்க, நல்லா சைக்கிள் ஓட்டுங்க. இந்த கருத்து சரி, ஓகே, நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் இமைகள் அறக்கட்டளையுடைய சுந்தரராஜன் பேசுகிறேங்க. நாங்கள் வந்து சைக்கிள் இயக்கம் அப்படிங்கிறது வந்து குழந்தைகள் தினம் நவம்பர் 14 அன்றைக்கி இயக்கத்தை ஆரம்பிச்சிருக்கா. ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு கிராமத்திற்கு சென்று விழிப்புணர்வு நடத்தி கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கணபதிபாளையம் வந்திருக்கிறோம். கணபதிபாளையத்தில் சந்தையில் நல்ல நல்ல பொருட்கள், நல்ல காய்கறிகளை வாங்கி உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக அனைவரும் சந்தையை நோக்கி வர்றாங்க. இன்றைக்கி எத்தனையோ டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், எத்தனையோ பெரிய பெரிய மளிகை கடை மார்க்கெட் இருந்தாலும் சந்தையை நோக்கி வர்றதுக்கு காரணம் உடல் ஆரோக்கியத்துக்கு. ஆனால் இங்கே வர்றவங்க அனைவருமே பார்த்திங்கன்னா பைக்கில் வந்திருக்காங்க. இந்த பைக்கில் வரதோட சந்தைக்கு வர காரணத்துக்கு முடிந்தவரை சைக்கிள் வருமாறு வலியுறுத்துவதற்காக நான் எங்கள் இயக்கத்தின் சார்பாக, சைக்கிள் இயக்கத்தின் சார்பாக அனைவரையும் வேண்டிக் கொள்கிறோம். வணக்கம். நாங்கள் வந்து பல்லடம் வந்துருக்க சைக்கிளுக்கின் சார்பாக இங்கே கணக்கு வேலை எனக்கு வந்திருக்கிறோம். எல்லா பக்கம் வந்துட்டு வந்துட்டுருக்குறோம். பார்க்கும்போது இப்போ சைக்கிள் வந்து கம்மியாகிடுது, அதுக்காக விழிப்புணர்வு சைக்கிளுக்கு நாம் விழிப்புணர்வு கொண்டு வர்றப்ப நிலைமை ஆகிடுது. அந்த மாதிரிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தை பகுதியில் நின்றுருக்குறாங்க. ஒரு நாங்கள் தவிர பூராமே வண்டியில் தான் வந்திருக்கிறாங்க. அது அப்படியே பழகிட்டாங்க, அவசரமான உலகத்தில் அப்படியே பழகிட்டாங்க. இங்கெல்லாம் நாம் வந்து மிதி வேண்டி சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டினாங்க எனக்கு எல்லாம் இப்போ 63 ஆச்சு. நான் ரொம்ப நாளாக சைக்கிள் தான் ஓட்டிகிட்ருக்கிறேன். எதாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சைக்கிள் போயிடுவேன். நல்லா நல்லா பாருங்கள், சந்தையில் நல்ல உணவுக்கெல்லாம் கிடைக்குது. நல்ல உணவு சாப்பிட்டாலும் தன்னை நோய் இருந்துட்டு தான் இருக்கே. அப்போ சைக்கிள் ஓட்டணும். சைக்கிள் ஓட்டினா நல்லா நல்லா இருக்கும். அதனால் எல்லா அனைவரும் சைக்கிள் ஓட்டுன்னு நான் கேட்டுக்கிறோம். இந்த இயக்கத்தின் சார்பாக வணக்கம் கூறி விடைபெறேன். ஓகே ஐஸ், இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி பல்லடத்தில் யாராவது சைக்கிள் வச்சுருந்தீங்க அப்படின்னா வார வாரம் சண்டே உழவர் சந்தை முன்னாடி 6 மணிக்கு வாங்க, நம்ம எல்லாருமே சேர்ந்து போகலாம். ஸோ அவ்வளோதான் வீடியோ, இதோட எண்ட் பண்ணிக்கலாம். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே ஷேர் பண்ணி விட்ருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. அன்டில் பை ஃப்ரம் தரணி, பை.